வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையல் அறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? ஊற வச்ச அரிசி, பால், முந்திரி, சர்க்கரை, ஏலக்காய், அப்புறமா தண்ணி. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நீங்க கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பால் குடிச்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, அரிசி நல்லா வெந்திருக்கு. அப்புறமா 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இங்க 5 ஏலக்காவை அரைச்சிட்டு இது சேர்த்துக்கோங்க. மறக்காம ஏலக்காவை சேர்த்துக்கோங்க, அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும். பால் கொஞ்சம் திக்கன் ஆயிட்டதுக்கு அப்புறமா பட்டு முந்திரிய சின்ன சின்னதாக வெட்டி நெய்யில் வறுத்துட்டு பால் கூட சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.